நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ புருஷங்கிட்ட நான் பிசினஸ் பேசியிருக்கேன். ஒரு ராத்திரிக்கு நீ எனக்கு வேணும்னு. அதுக்காக அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். இப்ப பாக்குற யார் இத தடுக்கிறாங்கன்னு. நீ என்ன சொன்ன? என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கு? விஷயம் உண்மையாவும் மனசுக்கு பக்கமாவும் இருந்தா அப்புறம் தைரியம் தானாவே வந்து. இது உண்மை இல்ல, இது உண்மை இல்ல, இது உண்மையா இருக்கவே முடியாது. ரிஷி என்னோட புருஷன், அவர் எனக்கு தொட்ட தாலி கட்டிருக்காரு. எந்த புருஷனும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நிச்சயமா பண்ணவே மாட்டான். ரிஷப் அப்படிப்பட்டவர் கிடையாது. இந்த மாதிரி கீழ்த்தனமான எண்ணத்தோட என்ன நெருங்கின, அதுக்கப்புறம் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். மரியாதை கெட்டுடும், ஜாக்கிரத. வந்து டான்ஸ் ஆடு. வா. என்ன சொல்லுக்கு? ஆடு, அப்படிதான் ஆடுங்க, எல்லாரும் ஆடுங்க. ஸ்டாப். அட ஏப்பா, நீங்க கொஞ்சம் இருங்க. பிரிந்தா, நீ எதுக்கு குதிரையை விட்டு இறங்கி வந்த? அட ஆமா தம்பி, வாழ்க்கையில ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். தலப்பாக கட்டிக்கிட்டு குதிரையில சவாரி பண்றது. போ போ சீக்கிரம் ஏறு. அண்ணா, வாழ்க்கையில இந்த சான்ஸ் ஒரே ஒரு தடவை தான் கிடைக்கும். ஏன் கல்யாணத்துல நானே டான்ஸ் ஆடுறது? அம்மா இவன பாத்தீங்களா? ஆதித்யா போ, போய் உட்காரு போ. அட அம்மா, நீங்க எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடுறீங்க, இருக்காங்க போர் அடிக்குது. நம்ம குதிரை மேல தனியா உட்கார்ந்துக்கிட்டு. தாத்தா சொல்லுங்க. தாத்தா வாங்க நண்பர்களா, நாம எல்லாரும் சேர்ந்து இப்ப மாப்பிள்ளையோட ஆட போறோம். இந்த கல்யாணத்துல சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தானே. பிரேமானந்த், நீ இங்க சந்தோஷத்துல வந்து கலந்துக்கோ. அடவா, நானே வந்துதான் உன்னை கூட்டிட்டு வரணுமா? சரி. ரொம்ப நேரமாச்சு, இன்னுமா ஊர்வலம் வரல? ஜஸ்ட் ரிலாக்ஸ்கா. அதுவும் இல்லாம உங்களை விட மாமா தான் இங்க வர்றதுக்கு ரொம்ப அவசரப்படுவாரு.
படபடப்பா இருக்கு சீனு. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் ஆதித்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் ஒரு புது வீட்டுக்கு போக போறேன். உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக போறேங்கிறத நினைச்சா கஷ்டமா இருக்கு. அக்கா, நீங்க எங்கேயும் போக போறது இல்ல, பக்கத்துல தான் இருக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம அப்பா மனசுல என் மனசுல இருக்க தான் போறீங்க. அது உனக்கு புரியாது சீனு. ஏன்னா உனக்கு அறியாத வயசு. நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை உனக்கு வராது. என் இடத்துல இருந்திருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும் சீனு. அக்கா, நான் மட்டும் உங்களோட இடத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா என் கல்யாணம் நான் யாரை விரும்புறனோ அவங்க கூட தான் நடக்க போகுது. என்னக்கா, சரிதானே? அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சரிக்கா, நீங்க உட்காருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாத்துக்கா, பாத்து நடுங்க. வணக்கம் தேவயானி மேடம். வணக்கம். வணக்கம். உங்க பையனோட கல்யாணத்துக்கும் உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. வாங்க ராஜகோபால் சார். நல்ல வேலை வந்துட்டீங்களே. அட, இந்த ஜில்லாவோட எஸ்எஸ்பி பையன் கல்யாணத்துக்கு நான் எப்படி வராம இருந்தேன்? வராம இருந்தா நீங்க தான் விட்டுருவீங்களா என்ன? உங்க ஃபங்க்ஷன் இவ்வளவு ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா நடக்கும் போது சார் யாருதான் வராம இருப்பாங்க? நீங்க உங்க புருஷங்கிட்ட இது விஷயமா பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வேர்வையை தொடச்சுக்கங்க மேடம். நான் ஒன்றும் இங்கிதம் தெரியாதவன் இல்லை. மற்றவங்க முன்னாடி நான் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே நான் வந்து ஒரு டிவி ஷோ பண்ண அதோட ப்ரோமோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மெகா எபிசோடை நான் வீட்டில் பெட்டு மேலே படுத்துக்கிட்டு நிம்மதியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் நடுராத்திரி. இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசினா உன் வாயை ரெண்டா கிழிச்சிருவேன். நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? நீ என் புருஷனை பற்றி சொன்னது எல்லாத்தையும் நான் அப்படியே நம்பிடுவேனா? உன்னை மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆள் பேசுகிற பேச்சு எல்லாத்தையும் கேட்டு என் புருஷன்கிட்ட போய் கேட்குற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. புரிஞ்சுதா? அவரை பத்தி எனக்கு தெரியும். அவர் என்னோட புருஷன். என் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட அவர் மேல எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே நம்பிக்கை இருக்கு. புரியுதா? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உன்னை மாதிரி ஒரு இந்திய பெண் எப்பவும் நல்லா இருக்கணும். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லவா மேடம்? எந்த பொண்ணு ரொம்ப அறிவாளியா இருக்காளோ அவளை முட்டாளாக்குறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. அப்புறம் உங்களோட இந்த கோபம் இருக்குல்ல, இது ரொம்ப பத்திரமா வச்சுக்கங்க. ஏன்னா இது அப்ப கண்டிப்பா தேவைப்படும். எப்ப உங்க புருஷன் உங்க கைய பிடிச்சி அவராவே என்கிட்ட கூட்டிட்டு வரும்போது உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கவா?
எப்படினாலும் நீ என்கிட்ட வந்துதான் ஆகணும். ஒருவேளை நீ விருப்பப்பட்ட என் கூட நிரந்தரமாவே இருந்துடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதித்யா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் குதிரையில உட்காரா. உங்க மாமனார் வீட்டுல என்ன நினைப்பாங்க? அட என்ன நினைப்பாங்க, நம்மள ஜாலியான குடும்பம் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரியா வேணா வாழ்க்கை பூரா ஜாலியா பாத்துக்க போறேன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இப்படி தான் ஜாலியா ஆட்ட போறேன். நீ ஒண்ணு கேட்க கூடாது. போதும்டா நீ பேசுனதெல்லாம். இதுக்கு மேல நீ ஒண்ணு சொல்ல கூடாது. நான் சொல்றத நீ கேட்கணும். வா. தாத்தா காத்து பண்றாங்க. வாடு சொல்றல. ஒரு நிமிஷம். என்னைக்கு நீ இப்படி சிரிச்சிட்டே சந்தோஷமா இருக்கணும். ஏறி உட்கார் பாத்து. மெதுவா மெதுவா. ஊர்வலம் போய் சேரப்போகுது. என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாத. எப்பவும் என் கூடவே இரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். நீங்க கவலையப்படாதீங்க. சீனு, ஊர்வலம் வந்துருச்சு. வாங்க, இதை எடுத்துக்கங்க. இருங்க, இதையும் கொடுங்கப்பா. இதை கூட எடுத்துட்டு போ. முடிஞ்சுதா? அப்புறம் ஆண்டி கிட்ட சொல்ல பிரியா. ஒரு அப்பாவா எந்த மேல தாளத்தை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேனோ அதைதாமா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு. அதை பத்தி நான் யோசிச்சு யோசிச்சு உன் அப்பா இருக்கிற வயசோட அதிக வயசாயிட்டாரு. உனக்கு தெரியுமா, வாழ்க்கையிலேயே இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்மா. இன்னைக்கு நான் டான்ஸ் ஆட போறேன். அதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் பிருந்தா அவங்க டைம் டேபிளை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே பேசுனாங்கன்னு வெச்சுங்க. என்ன சார் நீங்க இங்க என்ன ஃபேமிலி மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க? போங்க சார், அங்க ஊர்வல வந்துருச்சு, சீக்கிரம் போய் வெல்கம் பண்ணுங்க. அட 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 அட, அலங்காரம் அசத்தல இருக்கு. என்னமா இருக்க இன்னைக்கு ஆதித்யா? அவனை கையில பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. நான் வந்துடுறேன். உங்களை என்னால மறக்கவே முடியாதுப்பா.
வாங்க எல்லாரும் உள்ள வாங்க எல்லாரும் வாங்க உள்ள போலாம் வாங்க பாரு நீ ஒழுங்கா இருக்கணும் இந்த வாட்டி நீ கொஞ்சம் கூட குடிக்கவே கூடாது அன்னைக்கு பாட்டு கச்சேரியில நீ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இந்த வாட்டி அந்த மாதிரி எல்லாம் உன்னை நான் பண்ண விட மாட்டேன் புரிஞ்சுதா போ போயிட்டாரு கொஞ்சமா குடிச்சிட்டு போ ஓகே நீங்க எவ்வளவுதான் மறைச்சாலும் உங்க முகம் காட்டி கொடுக்குது மாமாவை சந்திக்க அவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணோட முகத்திலயும் ஒரு பிரகாசம் இருக்கும் அதான் அந்த பிரகாசத்தை பார்க்க வந்தேன் உட்கார ஒரு விஷயம் தெரியுமா எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க எல்லா விஷயத்தையும் அம்மா வீட்லயே விட்டுட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் நான் உன் நினைவுகளையும் சேர்த்தேன் பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் தயாரா இருக்கல எந்த பிரச்சனையும் இல்லையே தினு ஆப்பா நீ டைனிங் ஹாலுக்கு போய் எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறாங்களான்னு பாத்துட்டு வா சரியா சரிங்கப்பா ஒரு நிமிஷம் ப்ரொஃபசர் சார் பிரமாதமா இருக்கு ஏற்பாடெல்லாம் சும்மா தடபுடலா இருக்கு எஸ்எஸ்பி சார் இதெல்லாம் உங்க பெருந்தன்மை உங்களுடைய ஊரு உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ் உங்களுடைய ஏற்பாடு நீங்க பெத்த பொண்ணு இப்ப எங்களுக்கு சொந்தமாயிட்டா
நான் இந்த வீட்ல இருந்து எந்த மாற்றமும் இல்லாத அதே பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அம்மா வீட்டுல எப்படி இருந்தாலும் அப்படியே. அவ என் வீட்டுக்கு வந்ததும் என் வீடு மொத்தமும் சந்தோஷத்துல நிரம்பி வழியும். அந்த பொண்ணை தான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அவ மனசுல இருக்கிற சோகங்கள் பிரச்சனைகளை எல்லாம் இந்த அம்மா கிட்ட கொட்டிடணும். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு தன் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கும். ஆனா நான் உன்கிட்ட எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு இல்லை, நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தாதான் என் மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். சரிங்கம்மா, நான் கண்டிப்பா அப்படியே இருக்க முயற்சி பண்றேன்.